மற்றவர்களை கண்டு பொறாமைப்படாமல் இருக்க ஞானிகளிடம் வேண்டுகோள் கேட்க வேண்டும் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மற்ற வளர்ச்சி கண்டு பொறாமைப்படுகின்ற கேடான எண்ணம் மீண்டும் எனக்கு பிறவிக்கு காரணமாக இருக்கு என்பது எனக்கு தெரியாது. ஆகவே எவன் யார் மற்ற வளர்ச்சி கண்டு பொறாமைப்படாத இருக்க நீ தான் அருள்சின்னு கேட்டோம். அடுத்து பேராசி, இந்த பொருள் எரி இருக்குல்லவா அது நரகத்தை தள்ளும், பொறாமையும் தள்ளும். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செட்டு தீ ஒளி உயித்து விடுனான். பொறாமைன்ற ஒரு கணவன் இருந்தாவே எல்லா வகையான கேடுகள் தருனான். அடுத்து பேராசை, பொறாமையே ஒரு மனிதனே நரகத்தள்ளும். அடுத்து பேராசி பொருள் பற்று, அது இன்னும் அது என்ன செய்யும் அது அதுவும் நரகத்துக்கு தள்ளும் மீண்டும் பிறவி காரணமாக. அடுத்து சினம், அது பிறர் மனம் புண்பட பேசுது. இந்த நான்கு குற்றங்களும் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று ஆசான் ராமலிங்க சாமி அழைப்பதாக. இந்த நான்கு குற்றங்கள் எப்போ நீங்கும்? ஜீவகாரணியத்தோடு ஜீவகாரணியத்தை கடைப்பிடித்தால் தான். அப்போ ஜீவகாரணியத்தை கடைப்பிடிப்பது என் ஜீவகாரணியத்தை என்னையா எப்படியா கடைப்பிடிப்பதுனா, உண்ணாதே புலால், செய்யாதே கொலை, பேசாதே பொய். உண்ணாதே புலால், செய்யாதே கொலை, பேசாதே பொய். அப்போ இந்த மாதிரி குணங்கள் இந்த குணங்கள் என்று நான் விடுபட வேண்டும். அதுக்கு என்ன உபாயம்? தினம் காலையில் எந்திரிக்கும் போது ராமணி சாமிகளை என்னட்டு குணைக்கடி நீக்கிக்கொள்ள வேண்டும். அதுக்கு நீ தான் அருள் செய்யணும், என்னை பக்குவப்படுத்தணும்னு சொல்லுவார். அது அவர் ஒரு மாசான என்ன சொல்வார்னா, ஆசனை கேட்டார், தேவரீர் திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்திதன் தரு புரியவும், சித்திரகணமெல்லாம் இன்னக்கருள் இறங்கவும் சித்தமை தரு புரியவும், பாவியடியன் செய்த பாவங்களெல்லாம் பறந்தோட அருள் புரியவும், பக்குவம் அறிந்தனை பக்குவ விசேட நாய் பண்ணி வைத்தருள் புரியவும், நான் விட்டு உரைக்க ஒன்னா ஜோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும், நம்பினே நையனே நட்டாட்டில் என் கைகள் நெளிவடா நெளிவிடாத அருள் புரியவும், மாவேகமாகமே தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நருகே, மாங்குணங்குடி வாழும் மென்னகத்தீசனே மௌன தேசியனாயினர், மாவேகமாகமே தவராஜ மிகப்பெரிய ஆற்றல் புரிந்து வர்ற ஆசான் அகத்தீசர் மிக சனாதாரன் நினைச்சிடாதீங்க. ஞானிகள் அத்தனை பேரும் பல ஆண்டுகள் உப்புலாமல் சாப்பிட்டாங்க. சும்மா அதெல்லாம் யாரும் பொங்கல் இட்லி கேசரி சாப்பிட்டு ஞானியாக முடியாது. சாப்பிடலாம், பொங்கல் இட்லி கேசரி சாப்பிட்டா ஞானியாகலாம். அதே சமயத்தில் ஜீவகாரணி இருக்கணும். அதுக்காக உப்புலாமல் சாப்பிட்றதான், உப்புலாமல் சாப்பிட்டா மட்டும் ஒருத்தன் ஞானியாக முடியுமா? தயவு செஞ்சு இருக்கணும் இல்லவா? ஜீவகாரணி தயவு செஞ்சு இல்லாதவர்கள் என்ன எதை கடுப்பிச்சு என்ன எதுக்காகும்? பட்டினி தயவு செஞ்சு ஜீவகாரணி இல்லாதவன் பட்டினி கிடந்ததா என்ன ஆகும்? ஊர் ஊர் சுற்றினா என்ன ஆகும்? எதுலேயும் அசைக்க முடியாது. பொங்கல் பூரி இட்லி பொங்கல் பூரி கேசரி சாப்பிட்டே ஞானி ஆகலாம், அது வாய்ப்பு இருக்கு. அவர்களுக்கு ஜீவகாரணி இருக்க வேண்டும். ஜீவகாரணி இருந்தால் அவர்களும் முன்னேறலாம். ஆக இங்கே உணவு முக்கியம் இல்லை, கடுமையான தவம் இருக்கிறான். கடுமையான தவம்ன்றதுக்கு உணவு அவசியம்தான். அதே சமயத்தில் சைவ உணவும் அவசியம்தான். உப்புலா உணவு யோகிகளுக்கு உப்புலாமல் சாப்பிடுவான், அது அவர்களுடைய உடல் அமைப்புக்கு. இப்போ ராமலிங்க சாமியெல்லாம் அது சொல்லவே இல்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.